விரைவு செய்திகள். கல்வி நிலையங்கள் இணைந்து விடுதிகளில் தங்கி படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் தங்குமிட உதவித்தொகையை உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. விடுதிகளில் தங்கி படிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின மாணவ மாணவியர்களுக்கு உண்டி மற்றும் உறைவிட உதவித்தொகை எவ்வித பாகுபாடுமின்றி வழங்கும் பொருட்டு அவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தியுள்ளது. இதன்படி பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 175 ரூபாய், தொழிற்கல்வி மாணவர்களுக்கு 300 ரூபாய், ஐடிஐ பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு 225 ரூபாய் என்பதை அனைவருக்கும் ரூபாய் 400 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதல் செலவாக 9 கோடி ரூபாய் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய கொரோனா தொற்று ஒமிக்ரான் பாதிப்பை கண்டறியும் பரிசோதனை கருவியை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கியுள்ளது. திப்ரூகரில் உள்ள ICMR கிளை இந்த புதிய கருவியை உருவாக்கியுள்ளது. RT-PCR கருவியைப் போலவே ஒமிக்ரானை கண்டறியும் இந்த கருவியும் உள்ளது என ICMR தெரிவித்துள்ளது. இந்த புதிய கருவிக்கு ICMR தான் உரிமையாளராக இருக்கும் எனவும், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய ஒமிக்ரான் பரிசோதனை கருவியை உருவாக்க தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுத்தப்படுத்தும் புனித் சாகர் என்ற திட்டத்தை தேசிய மாணவர் படையினர் கடந்த 1 தேதி முதல் 30 தேதி வரை மேற்கொண்டு வருகின்றனர். கடலோர பகுதிகளை சுத்தமாக வைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் NCCA குரூப்பில் உள்ள NCC மாணவர்கள் 300 பேர் தூய்மை பணியில் இன்று காலை ஈடுபட்டு வருகின்றனர். பட்டினப்பாக்கம், மகாத்மா காந்தி சிலை மற்றும் கலங்கரை விளக்கம் ஆகிய பகுதிகளில் NCC மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே கையெழுத்து பிரச்சாரத்தையும் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் தமிழக DGP சைலேந்திரபாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் தற்காலிக ஊதிய தரவு அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இதில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 12.73 லட்சம் சந்தாதாரர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 7.57 லட்சம் பேர் புதிய உறுப்பினர்கள், 5.16 லட்சம் பேர் பணிமாற்றம் காரணமாக மீண்டும் இணைந்துள்ளனர். மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து 7.72 லட்சம் பேர் இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கான இந்திய தூதராக பிரதீப் குமார் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார். ராவத் தற்போது நெதர்லாந்தின் இந்தியாவிற்கான தூதராக பணியாற்றி வருகிறார். சீனாவின் இந்தியாவுக்கான தூதராக பணியாற்றி வரும் விக்ரம் மிஸ்ரியின் 3 ஆண்டு பணிக்காலம் இம்மாத தொடக்கத்தில் முடிவடைந்தது. இதையடுத்து அவர் தில்லிக்கு திரும்பினார். காலியாக உள்ள இந்த இடத்திற்கு ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார். ராவத் மண்டரின் மொழியில் புலமை பெற்றவர். இவர் விரைவில் பதவியேற்க உள்ளார். ஆசிய அமெரிக்கர்கள், ஹவாய் பூர்வ குடியினர் மற்றும் பசிபிக் தீவு மக்கள் ஆகியோருக்கான அமெரிக்க அதிபரின் ஆலோசனைக் குழுவில் நாளை இந்திய அமெரிக்கர்களை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்த சமூகத்தினரின் முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகள், கொள்கைகளை அமெரிக்க அதிபருக்கு இந்த குழுவினர் தெரிவிப்பர். பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் வசிக்கும் ஆசிய அமெரிக்கர்கள், ஹவாய் பூர்வ குடியினர் மற்றும் பசிபிக் தீவு பகுதிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த குழுவில் இடம்பெறுவர்.